பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு அந்த வேதனைய பத்தி தெரியாது, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நான் ஒரு லாயர், சிதம்பர அங்கிள் என்னோட கிளையண்ட். நான் அவர் விஷயத்துல தலையிடுறத உன்னால மட்டும் இல்ல, லீகலா யாராலையுமே தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம தேவி கல்யாண விஷயத்துல ஏற்கனவே உன் மேல கேஸ் கொடுக்கலான்னு நான் தான் சொன்னேன். அவர் தான் உன்னை பாவம் பார்த்து விட்டுட சொன்னாரு. ஆனா நீ கொஞ்சம் கூட மனசு கூசாம உன்னோட சுயநலத்துக்காக நீ செஞ்ச தப்ப எல்லாத்துக்கும் வேதனாகிய காரணம் காட்டிட்டு இருக்க பாரு. அதுதான் சிதம்பரம் அங்கிளால தாங்கிக்க முடியல. போதும் மீனா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்புறம் என்ன? இன்னும் எதுக்காக தேவி கணேஷ் வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிட்டு இருக்க? நீ வாயை மூடு. உனக்கு என்ன தெரியும் வேதனாகிய பத்தி? நீ சிதம்பரம் மாமாவுக்கு லீகல் வக்கீல், அவ்வளவுதான். நான் அவரோட மருமக. ஓ, மருமக மருமகன்னு ரொம்ப பெருசா பீத்திக்காத. நீ ஒண்ணு முறைப்படி கல்யாணம் பண்ணி மருமகள் ஆகல. முறைப்படி பண்ணலனாலும் ஊர் முன்னாடி அவரோட சம்மதத்தோட ராம் கையால தாலி கட்டிக்கிட்டுதான் இந்த வீட்டுக்குள்ள நான் மருமகளா வந்திருக்கேன். அத யாராலயும் மாத்த முடியாது. இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடாத. ஏ, நீ மாட்டிப்பங்கிற பயமா? என் குடும்பம் யார்கிட்டயும் தோத்துற கூடாதுங்கிற பயம். தோக்காது, நான் தோக்கவும் விடமாட்டேன். மாமா, நீங்க உங்க பொண்ணு மேல கோவப்படுங்க, அவள திட்டுங்க, அவ்வளவு ஏன் அடிக்க கூட செய்யுங்க, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவளை இந்த வேதனாயகி கிட்ட மட்டும் விட்டுறாதீங்க. அவ எவ்வளவு மோசமானவன்னு உங்களுக்கே தெரியும். அதனால அவங்கள அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அவளால எப்ப வேணாலும் அவங்களுக்கு ஆபத்து வரலாம். ப்ளீஸ் மாமா, உடனே போய் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. சார், நீங்களும் அமைதியா இருந்தா எப்படி சார்? கணேஷ் உங்களுக்கும் தானே பையன். இவ்ளோ நாளா அவ எங்க இருக்கான்னு கண்டுக்காமலே இருந்தீங்க. ஆனா இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. அவ இப்போ பாதுகாப்பான இடத்துல இல்ல சார். அந்த வேதனாகியால அவங்களுக்கு ஏதாவது ஆகறதுக்குள்ள அவங்கள காப்பாத்துங்க சார். ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்றது அவ்வளவு பெரிய தப்பா? பெத்த புள்ளைங்களை விட உங்களுக்கு உங்க கௌரவம் தான் முக்கியமா போச்சா? அதுக்கு ஏன் உங்களை பெத்துக்கிட்டீங்க? கல்யாணமே பண்ணிக்காம கௌரவத்தோட வாழ்ந்திருக்க வேண்டியதானே? எதுக்கிட்டு இப்ப கத்ரா? பெத்தவங்க இவங்களே அவங்க புள்ளைய வேணாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ என்னமோ ஓ புள்ளைய விட்டுட்டு வந்த மாதிரி கத்திட்டு இருக்க. அவங்க எக்காடி கட்டுப்பட உனக்கு என்னடி? நீ எல்லாம் ஒரு மனுஷனாரா? உன் அப்பாவுக்கு தான் கௌரவங்கிற மதம் பிடிச்சிருக்கு. உனக்கு உன் அப்பா கௌரவத்தை காப்பாத்தணுங்கிற மதம் பிடிச்சிருக்கு. கூட பிறந்த தங்கச்சிய இப்படி ரோட்ல விட்டுட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் அவளுக்கு ஒரு அண்ணனா? என்னடி விட்ட ஓவர பேசிட்ட போற? அவ என் தங்கச்சி தாண்டி, நான் தான் அவளை விட்டுட்டு வந்த, அதுக்கு என்னங்கிறப்பா? என் அப்பாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, மதம் பிடிச்சிச்சு வேற சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை என் அப்பாவை அப்படி பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன். என்னடா இதெல்லாம்? இப்ப என்ன அவ தப்பா பேசிட்டான்னு அவளை அடிக்கிறதுக்கு கை வாங்குற? அவ இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தாலும் அத தட்டி கேக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. அவ தங்கச்சிக்காக பேசலடா, ஓ தங்கச்சிக்காக பேசிட்டு இருக்கா. தங்கச்சிய காப்பாத்தாம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அவளை தெருவுல விட்டுட்டு வந்திருக்க நீ? அவளை ஏன் விட்டுட்டு வந்தேன்னு கேட்டா அவளை அடிக்க போவியா நீ? அவ அப்பாவை பத்தி தப்பா தப்பா பேசிட்டு இருக்காமா? தப்பா பேசலடா, நீங்க தப்பு பண்ணத சொல்றா. இந்த வீட்டுல நாங்க சொல்றத யாரு கேக்குறா? அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்க மேல கோவத்தை மட்டுமே காட்டுற உங்களுக்கு தாய் மனச பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?